ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். டாப் த்ரீ வாட் டு வாட்ச் மஸ்ட் டு வாட்ச் ஆன த்ரில்லர் வெப் சீரிஸ் என்னங்கிறது நான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தலைமைச் செயலகம் 2024 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா சீரிஸ் ஜி ஃபைவ் அல்பா இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற 8 எபிசோட்ஸ் ஃபர்ஸ்ட் சீசனில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு எபிசோட்ஸ் ஆவரேஜ் ஜூரிஷன் பார்த்திங்கன்னா 30 to 45 minutes, டோட்டலாக 4 hours 30 minutes இருந்தால் ஒரே சீரிங்களாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா சீரீஸ் தான். இப்போ நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரீசெண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்கேண்டலாக மாற்றி இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா மக்களுக்கு வரக்கூடிய கன்வென்ஷனலாக இல்லை ரீசனை கன்வெர்ட் பண்ணி ட்ரூ ஸ்டோரியை ஃபிக்ஷனெலாம் மாற்றி தான் இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீரீஸில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிஷோர், ரம்யா நம்பிசன், பரத், ஸ்ரேயா ரெடினு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சாரதா நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா கிஷோர் சிஎம்மாக இருக்காரு, அவரோட பொண்ணு மருமகன் சொல்லி எல்லாருமே அவரோட பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கேண்டில் மாட்டி அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அவர் ஜெயிலுக்கு போனால் அடுத்த சிஎம் யாராக போகிறாங்க, அவர் ஜெயிலுக்கு போக விடாமல் காப்பாற்ற ட்ரை பண்ணுறதெல்லாம் யார், அவர் என்ன ஸ்கேண்டில் பண்ணார், பேரலாக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பரத் எந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, யாரோட மர்டர் எப்படி நடந்துச்சுங்கிறத தாண்டி நார்த் இந்தியாவில் மும்பையில் நடக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமாவை சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாமே எந்த ஒரு மிட் பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி யாரை யாரு காப்பாற்றுறாங்க, யாரை எதுக்காக போட்டுக்கிட்டு பதவிக்காக என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிற ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாக்ஷினி 2024 தமிழ் லெவலில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேண்டசி ட்ராமா சீரிஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் அபிஷன்ஸோட இப்போ இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. 6 episodesல ப்ராப்பராக நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமான நியூ அப்கமிங் எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் ஒரு ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 35 to 45 minutesக்குள்ள ட்ரிமோட் பண்ணியிருக்காங்க. 3.5 மணி நேரத்துக்குள்ள டீசென்ட் வாட்சாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஷாரன் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் பார்வதியோட வேர்வையில் உருவாகின யாக்ஷினியாக இருக்காங்க. ஒரு மனுஷனை காதலிச்ச காரணத்தினால சாபம் பெற்று பூமிக்கு வந்துடுறாங்க. பூமியில பாத்தீங்கன்னா 100 ஆம்பளைங்களை காதலிச்சு கொலை பண்ணனா திரும்ப யாக்ஷினியா மாறி அவங்களோட உலகத்துக்கு போக முடியும். பட் அந்த 100வது ஆள் மட்டும் பாத்தீங்கன்னா வெர்ஜினா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கதையோட ஹீரோயின் நம்ம கதையோட ஹீரோவை பார்த்து பேசி லவ் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை கொலை பண்ணி திரும்ப அவங்க உலகத்துக்கு போனாங்களா, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, ஹீரோக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சா, பேரலா யாக்ஷினியை அழிச்சு குபேரன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய வில்லனோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அவன் பண்ணக்கூடிய டிராப்ல ஹீரோயின் மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் ட்ராமா என்ன, யார் யாரை பொறி வச்சு எப்படி வேட்டையாடுனாங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு ஃபேண்டசி ட்ராமா தமிழ் டிவிஷன்ஸோட ஹாட் ஸ்டார் அல்பா இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் பருவு 2024 தமிழ் டப்ல ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரீஸ். இந்த சீரீஸ்ல நிவேதா பிருத்விராஜ், நரேஷ் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலந்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ஊரை விட்டு ஓடி போய் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு குடும்பத்துல ஒரு இலை விழுந்ததுக்காக ஊருக்கு வரவங்கள அவங்க கசின் பிக் பண்ண போறாங்க. போற இடத்துல இவங்க எல்லாம் திரும்பி வரும்போது ஒரு கைகலப்பாயி அந்த கசின் இறந்து போறாரு. புருஷன் முன்னாடி அந்த மர்டரை மறைக்க என்னென்ன பண்றாங்க, அட் தி சேம் டைம் அந்த கசினோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, பாஸ்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 2 couples ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ஊருக்குள்ள போனாங்களா, கொலை எப்படி யாருக்கும் தெரியாம புருஷன் முன்னாடி மறைச்சாங்க, ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு, ஹீரோயின் என்ன சம்பவம் பண்ணி ஹீரோவை காப்பாத்தினாங்கிறதெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா சீரீஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நான் லிஸ்ட் அவுட் பண்ண டாப் 3, டாப் 10, டாப் 5 வீடியோஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.